नारायणाय विद्महे वासुदेवाय धीमहि धन्नो विष्णु प्रचोदयात् नारायण मंदरम अप्पडिनु सोन्ना उडने एनक्कु यार मेल नाबगम वरुदु अप्पडिनु केट्टा मन दिडम मन आट्रल एंदवर विषयत्तियुमे लघुवाग एडुत्तुकोळ्ळकूडिय ओरु तोडर्बालर तोडर्बालरना செய்தி தொடர்பாளர்கள் பிஆர்ஓ இல்லைனா எந்த ஒரு விஷயமும் நடக்காது. அது மாதிரி இந்த நபர் இல்லைனா ஒரு ஃபங்க்ஷன் பண்ண முடியாது, ஒரு வீட்டை ஒருங்கிணைக்க முடியாது, ஒரு செயலை நடத்த முடியாது. அப்படி யாருங்க இந்த நபர் அப்படின்னு கேட்கலாம். யாருமே இல்லை. என் சகோதர சகோதரிகள் நண்பர்களான மிதுன ராசிக்காரர்கள் அறிவு ஆற்றல் அதிகமாக உள்ளவர்களும் நல்ல வியூகம் வகுக்கக்கூடியவர்களும் திறமை படைத்தவர்களும் தன் திறமைக்காக ஒரு நாள் நிச்சயமாக ஒரு மேடை கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு வாழக்கூடியவர்களும் அந்த மேடையை ஒன்று கிடைக்கட்டும் இல்லை தானே உண்டு பண்ணுவோம் அப்படிங்கிற எண்ணத்தோடு வாழக்கூடியவர்களும் அதே நேரத்தில் ஒரு மேடை கிடைச்சிருச்சுன்னா அதுக்கு சிறப்பான விஷயத்தை தரமான சம்பவத்தை நம்மளால் நடத்தியே தீரணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களும் மற்றவர்களுடைய செயலை அங்குலம் அங்குலமாக கணிக்கக்கூடியவர்களும் எப்பேற்பட்ட மனிதர்களையும் தன் வலையில் வீழ்த்தக்கூடியவர்களும் மிதுன ராசிக்காரர்கள். சொல்லிக்கிட்டே போகலாம். மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் சொல்லிக்கிட்டே போகலாம். என்ன காரணம்? அங்கே புதன் ஆட்சி. புத்திசாலிகள் புத்திசாலிகள் உண்மையிலேயே என்னென்னா அதாவது ஒரு விஷயத்தை பெறக்கூடியவர்கள். நீங்கள் நினச்சா ஒன்று கிடைக்கும். என்ன ஒன்று, மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு மைனஸ் இருக்குது. நீங்கள் கவனமாக இருக்கிறது நான் நாலு இடம் முக்கியமாக இருக்கணும். ஒன்று, உங்களோட லைஃப் பார்ட்னரை தேர்ந்தெடுக்கும் போது பார்த்து தேர்ந்தெடுங்க. சில பேருக்கு லைஃப் பார்ட்னராக அதாவது 100% மிதுன ராசிக்கு லைஃப் பார்ட்னர் நல்லா அமைஞ்சிருவாங்க. ஆனால் அந்த லைஃப் பார்ட்னர்கிட்ட ஒரு குறை இருக்கும். புரியுதுங்களா? 100% நல்லா அமைஞ்சிருவாங்க. ஆனால் ஏதோ ஒரு குறை. என்ன குறை? நம்ம தான் கண்டுபிடிக்கணும் இல்லையா? அதாவது குறைய எப்படிங்க கண்டுபிடிப்பேன்னு சில பேர் கேட்பாங்க. உண்மையிலேயே பழகுனாதான் தெரியும். முன்னாடி பார்க்கும்போதெல்லாம் யாருக்கும் எந்த குறையுமே தெரியாது. பழகணும். பழகும் பொழுது இவங்கள்ட்ட இந்த குறை இருக்குது, நம்ம இன்னுமே அதை செய்யக்கூடாது. இந்த குறையை கண்டுபிடிச்சிட்டு என்ன செய்யக்கூடாது? இப்போ ஒருத்தவங்க நம்மளை திட்டுறாங்க, நம்ம லைஃப் பார்ட்னர் திட்டுறாங்கன்னா அவங்களுக்கு முன்னாடி நம்ம பேசாமல் இருந்துடணும். லைஃப் பார்ட்னர்கிட்ட முக்கியமாக பொறுப்பை ஒப்படைச்சிடணும். நீங்கள் ஆணாக இருக்கட்டும், பெண்ணாக இருக்கட்டும், பெண்ணாக இருக்கட்டும், ஆனால் எப்படி கணவன் மனைவியாக இருக்கட்டும், மனைவி கணவனாக எந்த இடத்துல மாறி இருந்தாலும் நீங்கள் தான் மிதுனராசி கணவன்னா மனைவி வந்து அவங்கள்ட்ட பொறுப்பை படைச்சிருங்க. கணவன் தான் மிதுனராசினா மனைவி அவங்கள்ட்ட பொறுப்பு, அதாவது பார்த்தீங்கன்னா மாறி இருக்கணும். மனைவிட்ட பொறுப்பை படைக்கணும். கணவன் மனைவி மிதுனராசியாக இருந்தால் கணவன்கிட்ட பொறுப்பை படைக்கணும். அதே நேரத்தில் பொறுப்பு ஒப்படைக்கிற மாதிரி ஒப்படைச்சிட்டு டோட்டல் நிர்வாகம் நம்மள்ட்ட தான் இருக்கணும். எவ்வளோ கிளவராக விளையாடணும் பாருங்கள் விளையாட்டை. ஏன்னா இந்த மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் லைஃப் பார்ட்னர் வந்து பெரிய அளவில் ஹெல்ப் பண்ணுவாங்க. ஆனால் நிறைய இடத்துல அந்த ஹெல்ப்பிங் தெரியாமையே நிறைய பேர் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு தான் சொல்ல வரேன், இந்த இடத்த விட்டு கொடுத்துடாதீங்க. முதல் விஷயம், முதல் விஷயமே தான், லைஃப் பார்ட்னரை விட்டு கொடுத்துடாதீங்க. விட்டு கொடுத்துடாதீங்கன்னா எக்காரணம் கொண்டு உங்கள் லைஃப் பார்ட்னரை மற்றவங்களுக்கு முன்னாடி அவமரியாதை படுத்திடாதீங்க. இது மிதுன ராசிக்கு மட்டும் பொருத்தம் இல்லை, எல்லா ராசிக்கும் முக்கியம். அதிகபட்சமாக இல்லறத்தில் நேசிக்கிற ஒரு அருமையான வார்த்தை என்ன நினைக்கிறீங்க? ஹஸ்பண்ட் ஒய்ஃபு நல்லா இருக்கணும்னா அதிகமாக நேசிக்கிற ஒரு வார்த்தை கண்டுபிடிங்க பார்ப்போம். எல்லா ராசிக்காரர்களுமே இதை செய்யலாம். ரொம்ப அன்பா? சான்ஸ் இல்லை. ரொம்ப பாசமா? இல்லை. காசா? இல்லை. நட்பா? இல்லை. பணிவா? இல்லை. அப்படி என்னதாங்க சொல்லுங்க? மரியாதை. இந்த மரியாதைன்னு ஒன்று இருந்ததுன்னா எல்லாருடைய இல்லற வாழ்க்கையும் நல்லா இருக்கும். நான் ஒரு தடவை கொங்கு நாடு பக்கம் போனேன்.
எல்லாருடைய வார்த்தையிலும் எவ்வளவு மரியாதைகள், அதே மரியாதை உண்மையாகவும் சில இடங்களில் இருந்துக்கிட்டே இருக்கணும். நான் ரொம்ப பார்த்தேன், வாங்க இந்த இங்கங்கிறது அவங்க போடுறாங்க, நல்லா இருக்கு வார்த்தை, வாங்க சாப்பிட்டீங்களா, நல்லா இருக்கீங்களா, என்னங்க பண்ணுறீங்க, எனக்கு அந்த ஃபாலோ அந்த பாஷை வரலை, நீங்கள் அப்படி போயிடாதீங்க, அந்த இங்கே போடுறாங்க. அப்போ என்னென்ன மரியாதையான வார்த்தைகள், அதே மரியாதை நம்ம லைஃப்பில் கணவனை வந்து எந்த இடத்துலையும் விட்டு கொடுக்கக்கூடாது, கொஞ்சம் கூட கீழே இருக்கக்கூடாதுன்னு உயர்த்தி பேசணும், இதுதான் மரியாதை. மனைவியை எந்த இடத்துலையும் விட்டுடக்கூடாது, உயர்த்தி பேசணும். இந்த ஃபாலோ இருந்ததுன்னா மிதுன ராசிக்கு இல்லற வாழ்க்கை 100% சக்சஸ், இது குறைஞ்சதுன்னா பிரச்சனை. இது எல்லா ராசியுமே கவனிக்கணும். மரியாதை மட்டும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே இருந்ததுன்னா இந்த உலகம் உங்களை பார்த்து சந்தோஷப்படும். நீங்கள் வந்து லவ்வர்ஸ் டேக்கு வந்து மனைவிக்கோ இல்லை காதலிக்கோ காதலனுக்கோ உங்களுடைய கணவனுக்கோ நீங்கள் வந்து பொக்கே கொடுக்க வேணாம், மோதிரம் கொடுக்க வேண்டாம், ஐஸ்கிரீம் கொடுக்க வேண்டாம், அல்வா கொடுக்க வேண்டாம். அப்போ என்ன கொடுக்கணும், மரியாதை கொடுக்கணும். அதுதாங்க காதல், அதுதாங்க நட்பு, அதுதாங்க தாம்பத்தியம், அதுதாங்க சந்தோஷம். ஒரு இல்லறம் செழிப்பாக இருப்பதற்கு மரியாதை ரொம்ப முக்கியம். ஆனால் அது தெரியாமல் இருக்கும். மரியாதையை வந்து எல்லாருக்கும் முன்னாடி வாங்க 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 உட்காருங்க உட்காருங்க உட்காருங்கன்னா அது அந்த இல்லறம் எதிர்பார்க்கலை, சொல்லாம சொல்றது, கெத்தை அந்த இடத்துல விட்டு கொடுக்காம கொடுக்கறது. இதை ஃபாலோ பண்ணுங்க, இந்த இடத்துல கவனமா இருங்க மிதுன ராசிக்காரர்களே, இதுதான் உங்க வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் இன்னொரு சூட்சமத்தை சொல்லிடுறேன், தெய்வ பலம் மிதுனத்துக்கு அதிகமா உண்டு. ஒரு ப்ரொசீஜர் எடுத்தா அது கடைசி வரைக்கும் கரெக்டா ஃபாலோ பண்ண முடியும். உங்களால காலையில ஒரு பூஜை பண்ணணும்னா தொடர்ந்து அந்த நேரத்துல பூஜை பண்ணுங்க. உங்க வீட்டுல விஷ்ணு சகஸ்ரநாமம் ஓடிக்கிட்டே இருக்கணும். துளசி வழிபாடு அவசியமாக நடக்கணும். எஸ், துளசி வழிபாடு அவசியம் நடக்கணும் மிதுன ராசிக்கு. அப்போதான் உங்கள் வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும். முடிஞ்சால் டெய்லி ஒரு துளசியை சாப்பிடுங்க, தப்பு இல்லை. அதுவும் புதன்கிழமை சனிக்கிழமையில் துளசி தீப வழிபாடுகள் அவசியம் பண்ணுங்க. ஏகாதசி விரதம் கண்டிப்பாக மிதுன ராசி இருக்கணும், இருந்து பாருங்க எவ்வளோ பலன் கிடைக்குதுன்னு பாருங்க. திருவாதிரை நட்சத்திர தண்ணிக்கு சிவனை போய் தரிசனம் பண்ணுங்க, வாய்ப்பு கிடைச்சா சிதம்பரம் கண்டிப்பா போங்க வருஷம் ஒரு தடவை. இந்த ராசியில பிறந்திருக்கீங்க, பெரிய கிஃப்ட், பெரிய கிஃப்ட். சாதுக்கள் தரிசனம் பண்ணுங்க, சன்னியாசிகள் மடாதிபதிகள் சாதுக்கள் தரிசனம் உங்க வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். அவங்க யாருன்னு நமக்கு வந்து கணிக்க கூடாது, நமக்கு அவங்க சாது, அவங்க மடாதிபதி, அவங்க இப்படி பேசுகிறாங்க அப்படி பே, அது அவங்க பர்சனல், அது நம்மக்குள்ளே போகக்கூடாது. மடாதிபதிகள் தரிசனம், சாதுக்கள் தரிசனம் பண்ணுங்க. மிதுன ராசிக்கு செழிப்பான யோகம் உண்டு. பச்சை கலர் அதிகமாக யூஸ் பண்ணுங்க, கிரீன் கலர், ஒயிட் கலர் நிறைய யூஸ் பண்ணுங்க, பட்டு நிறைய யூஸ் பண்ணுங்க. உங்களுக்குன்னு ஒரு இமேஜை உண்டாக்கிடுங்க. உங்களுக்கு கிரீன், அது வந்து கிளி கிரீன்லாம் சொல்லுவாங்க, கிளி பச்சை, அதெல்லாம் பெஸ்ட்டு. ஜென்ஸ் நிறைய ஒயிட் யூஸ் பண்ணுங்க, வாசனை திரவியங்கள் யூஸ் பண்ணுங்க, செழிப்பான யோகம் கிடைக்கும். அது மாதிரி ஃபஸ்ட்டே பிளானை போட்டுருவீங்க, இது உங்களோட சூட்சமம், வெளியிலேயே பிளான் போட்டதே தெரியாது, அதுதான் உங்களுடைய பெரிய கெட்டிக்காரத்தனம். அதை ஃபாலோ பண்ணுங்க, இந்த நாள் இப்படி தான் இருக்கணும்னு முடிவு பண்ணிடுவீங்க. ஆனால் வெளியில் அது மாதிரி ஒன்று தெரிஞ்ச மாதிரியே காட்டிக்க மாட்டீங்க. இது உங்களுடைய கெத்து, அதை ஃபாலோ பண்ணுங்க, விட்டுறாதீங்க. மன மகிழ்ச்சி, மன சந்தோஷம், தெய்வ பலம், இது எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். ஆறுதலான விஷயங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அது மாதிரி தனது சொந்தங்கள், தனது பந்தங்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க சில பேர். ஆனால் அந்த மிதுன ராசிக்காரங்க எல்லாருக்கும் முக்கியத்துவம் கொடுப்பாங்க. என் ரிலேஷன்ட்டையும் இப்படி தான் இருப்பேன், அவங்கள்ட்டையும் இப்படி தான் இருப்பேன். நான் ஜாலியாக பேசணும், நல்லா சாப்பிடணும்னு ஆசைப்படக்கூடியவர்கள் திருப்தியாக சாப்பிடுங்க. சார் எனக்கு டயட் இருக்க சொல்லிக்கிறாங்க, டயட்லாம் இருக்க நான் தப்பு இல்லை, அதுக்குன்னு நம்மளை வருத்திக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நல்லா சாப்பிடுங்க, திருப்தியாக இருங்க, உங்கள் மனசு தெய்வ பலம் உண்டது, அதனால் ஒரு குறையும் வராது, நல்லது நடக்கும். மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய ராசிகள், நான் முன்னாடியே சில விஷயங்களை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், இவங்க இவங்கள்ட்டெல்லாம் நீங்கள் ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க அப்படின்னு. யார் யார்
முதல்ல கன்னிராசிக்கிட்ட நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும். கன்னிராசிக்கிட்ட மிக மிக எச்சரிக்கையாக இருக்கணும். ஏன்னா உங்களை உயர்த்துவது அந்த ராசி தான், உங்களுக்கு மரியாதையை ரொம்ப கொடுக்கும். அப்போ அவங்களுக்கு நீங்கள் சேஃப் மரியாதை கொடுக்கணும். உங்களுக்கும் பகையும் ஆக வரக்கூடிய ராசி சிம்மம். ஆனால் அந்த சிம்மம் வெடுக்கு வெடுக்குன்னு உங்களை பேசும். ஆனால் அந்த சிம்மம் தான் உங்களை கொட்டி கொடுக்கும், உங்களுடைய ஜாதகத்தையே உயர்த்தும். மீன ராசிக்கிட்ட ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. அங்கே வந்து நீங்கள் எவ்வளவு செஞ்சாலும் அங்கே வேஸ்ட்டு. எதிர்பார்ப்பு இல்லாமல் அந்த ராசியை பூர்த்தி பண்ணுங்க, அவங்களோட பழகுங்க. உங்களை எதிர்த்து ஒரு சில விஷயங்கள் நடக்கும், அந்த இடத்துக்கெல்லாம் காதே கொடுக்காதீங்க. இதை மிதுன ராசி ரொம்ப கேர்ஃபுல்லாக கவனமாக ஹேண்டில் பண்ணுங்க, கண்டிப்பாக நல்லது நடக்கும், மனசு சந்தோஷமும் அடையும். மாறுபட்ட சிந்தனைகள் வரும், யாருக்கிட்டையும் சொல்லாமல் கமுக்கமாக அதை முடிங்க, சக்சஸ் பண்ணலாம். நாராயண மந்திரம் நிறைய சொல்லுங்க, துளசி வழிபாடு பண்ணுங்க, நிச்சயமாக நல்லது நடக்கும். அது மாதிரி ஒரு விஷயத்தில் ரொம்ப கேர் பண்ணி ரொம்ப அதை ஸ்ட்ரெஸ்ஸுக்குள்ளே போயிடாதீங்க, அது உங்களுக்கு செட்டே ஆகாது. நீங்கள் கேஷுவலாக இப்போது காலையில் ஒரு ப்ரோக்ராம், சில பேர் பார்த்தீங்கன்னா 9 மணி ப்ரோக்ராமுக்கு 4 மணிக்கே எழுந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப போவாங்க. நீங்கள் 8:30 எழுந்துருங்க, 9 மணிக்கெலாம் நீங்கள் ப்ரோக்ராம் போயிடுவீங்க. அந்த திறமை உங்களுக்கு உண்டு, பேரும் வாங்கிட்டு வந்துடுவீங்க. இந்த நம்பிக்கையை நீங்கள் முதல்ல உள்ளுக்குள்ள வச்சுருங்க. இப்போ நான் சொல்கிறது புரியுதா? இந்த நம்பிக்கையை வச்சுருங்க, இதுதான் உங்களோட ப்ளஸ்ஸு. இந்த இடத்துல நம்ம மைனஸ் ஆக வேண்டாம். அதே நேரத்தில் அவசியமாக மிதுன ராசிக்காரர்கள் மயில் தொகை சொல்லுவாங்க, அது உங்கள் வீட்டில் வாங்கி வைங்க. மயில் தொகை எங்கேயாவது கிடச்சதுனால விசிறி, மயில் தொகை விசிறி. அது மாதிரி பார்த்தீங்கன்னா ராஜ உபச்சாரங்களை நீங்களே உண்டு பண்ணிக்கிங்க, ராஜ உபச்சாரங்களை நீங்களே உண்டு பண்ணிங்க. அப்படின்னா உங்களுக்குன்னு ஒரு இப்படி நடக்கணும், இந்த செருப்பு போடணும், இந்த கண்ணாடி போட்டுக்கணும், உங்களை பார்த்து நான் தெரிஞ்சுக்கிற மாதிரி. பெருமாளை பார்த்துருக்கீங்களா? அவருடைய அலங்காரமே இப்போ நம்மளை பார்க்க பார்க்க தூண்டிக்கிட்டே இருக்கும். அது மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கன்னிராசினால் நல்ல நட்பு உண்டு, நல்ல யோகம் உண்டு, பயன்படுத்திக்கணும் உங்களுக்கு. அதே மாதிரி மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் துலாராசி உங்களுக்கு கொஞ்சம் டஃப்பான ராசியாக இருக்கும். அதில் நீங்கள் என்ன பண்ணணும்னா துலாராசிக்காரர்களை பேச விடாமல் நீங்கள் பேசி அவங்கள கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கணும். என்ன பேச போகிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணும், அதுக்கு பதில் நீங்கள் ரெடியாக வச்சுக்கணும், இல்லைன்னா நமக்கு எகெயின்ஸ்டாக போயிடும். விருச்சக ராசியோட கூட்டணியே போடாதீங்க, உங்களை டாராக குழிச்சிடும், புரியுதுங்களா? விருச்சகத்துக்கும் மிதுனத்துக்கும் ஏக பொருத்தம் இருக்கும் கமெண்ட்ஸ், அதனால் கவனமாக இருங்க. இந்த ஜாதகங்கள் கிரக நிலைகள் இதையெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் அதிர்ஷ்ட தேவதைகள் அதிகமாக வழிபாடு செய்ய செய்ய உங்களுக்குன்னு ஒரு ப்ரொசீஜர் உண்டாக்கி நீங்கள் உயர 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 பறந்து கொண்டே இருப்பீர்கள், நிச்சயமாக தாழ மாட்டீர்கள். இதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாமே மூலக்கடவுள் நாராயணர் வழிபாடு அவசியம். பௌர்ணமி பௌர்ணமி சத்யநாராயண பூஜைன்னு சொல்லுவாங்க, நீங்கள் யூடியூப்பில் போய் பாருங்கள், சத்யநாராயண பூஜை பௌர்ணமி பௌர்ணமி. அந்த பூஜையை நீங்கள் செய்ய ஆரம்பிங்க, ஒரு 10 மாதம் தொடர்ந்து செஞ்சுருங்க. 9 மாதம் 10வது மாதம் லைஃப்லேயே மாற்றம் ஏற்படும், கடன் அடைஞ்சிடும், கஷ்டம் விலகும், கருணையான பார்வை அதிகரிக்கும், நல்ல யோகம் கண்டிப்பாக கிடைக்கும். நம்புங்க, நல்லது நடக்கும். மிதுன ராசிக்காரர்களே, ஒரு தோழனா சகோதரனா என்னும் உங்களோடு நாங்கள் இருப்போம். எங்களோட பயணம் தொடரும், உங்களுடைய பயணம் எங்களோடு தொடர்ந்து பயணிக்கட்டும். வாழ்த்துக்கள், நல்லதே நடக்கும். வாழ்க வளமுடன். நமோ நாராயணா.